அனைவருக்கும் வணக்கம் இது கதை ரேடியோ தமிழ் மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் எழுதிய பூ என்ற சிறுகதையை தான் கேட்க போறீங்க இந்த சிறுகதை ஆண்டு இந்த கதையில வர்ற பூங்கோதை ஒரு பெண் குழந்தைய பெத்தவ தன்னை சுற்றிலும் பொன்னா பிறந்து கஷ்டப்படுற சிலரை பார்க்கும் போது அவளுக்கும் தன்னுடைய மகளை நினைச்சு கவலையும் பயமும் வருது அதை தான் இந்த கதை சொல்லுது கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள் கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைய ஆரம்பிக்கலாம் ராசாத்தி மக மூலையில உட்கார்ந்துட்டாலாம் முந்த நாள்ல இருந்து ஊர்ல இதே பேச்சுதான் ஊர் பெண்கள் எல்லாரும் மூக்குல விரல வச்சாங்க வாயை பொழந்தாங்க ஆச்சரியத்துல மாஞ்சு போனாங்க நெஜந்தானா நெஜந்தானா அப்படின்னு ஒவ்வொரு பொண்ணும் கேட்டு திணறி தவிச்சாங்க பூங்கோதைக்கு கூட கேட்டு ஆச்சரியந்தா அத்தோட கொஞ்சம் அதிர்ச்சியாயும் கூட இருந்தது மனசுக்குள்ள நெருடல் மனசோட ஆழத்துக்குள்ள ஜெல்லிட்டு பாய்கிற பயம் அப்பவும் இப்படியா இப்படியா அப்படின்னு வாய்க்கும் கைக்குமா புலம்பிக்கிட்டு இருந்தா பூங்கோதை புருஷனுக்கும் பிள்ளைங்களுக்கும் எல்லாத்தையும் கவனிச்சு சமாளிச்சு முடிச்சுட்டு கூலி வேலைக்கு கிளம்புனா அவன் அவ கூட வந்து சேர்ந்துகிட்டா மாடத்தி அவகிட்டயும் சொல்லி சொல்லி மாஞ்சா பூங்கோத மாடத்திக்கு அவ பேசுறது மறுத்து பேசினா பொம்பளை சடங்காகிறது ஒரு அதிசயமா அதுக்கு போய் இப்படி வாயிக்கிட்டு இருக்கியே அதுக்குன்னு அப்பவும் இப்படியா பதினோரு வயசு கூட ஆகல இன்னும் தாவணியும் போடல அதுக்குள்ளையா இதெல்லாம் கால கூத்துதான் அதுக்கு என்ன கணக்கா இருக்கு சில உடம்பு வாகு அப்படி அதனால இருக்கும்ல என்ன உடம்போ நாங்கெல்லாம் ஆன பிறகுதான் இப்ப என்னடானா பால்குடி மறந்த பிள்ளைக கூட சமைஞ்சிருதுக இதெல்லாம் அதிக விருப்பத்திலேயா நடக்குது அதுக்கு அந்த பிள்ளைகள் என்ன செய்யும் நீ சொல்றதும் வாஸ்தவம் தான் முந்தி மாதிரி இப்ப இல்ல ரொம்ப சின்ன கூட பொசுக்கு பொசுக்குன்னு பூத்துருதுக இதெல்லாம் மூலைக்கு மூல நடக்கிற சினிமா டிவிகளை பார்த்து பார்த்து வர்ற சீரழிவு காலை நேரத்து வெயில் சுள்ளுன்னு உடம்பு தைக்கிற மாதிரி இருந்தது மாடத்தி நடையை எட்டி போட்டா பூங்கோதையும் பின்தொடர்ந்து ஓடுனா அவகிட்ட இருந்து விலகி நினைவுகள் வேற எங்கேயோ ஓடுச்சு பூங்கோதை சின்ன பிள்ளையா பாவாடை கட்டி இருந்த சமயம் சினிமானாலே அதிசயம் பார்க்க கிடைக்காத அபூர்வம் ஆசைப்பட்டா உடனே எல்லாம் அதை பாத்திர முடியாது சினிமா அப்போ திருவேங்கடத்துக்கு போகணும் கூத்தாடி ஐயா வசவுகள் வாங்கி அப்புறம் சம்மதம் வாங்கி பெரிய ஆளுகளுக்கு ஈடு கொடுத்து மயில் நடந்து சாகணும் கம்மா நடக்கும் நடக்கும்போது காஞ்சு பொடி பொடியான கரிசல் கட்டிகள் நெருஞ்சி முள்ளா குத்தும் அதையும் தாங்கிக்கிட்டு லொக்கு லொக்குன்னு மூச்சரைக்கு ஓடணும் டூரிங் தியேட்டர்ல மணல கூட்டி அதுக்கு மேல உட்கார்ந்து படம் பார்த்துட்டு மைய இருட்டுல முள்ளு காட்டுல மறுபடியும் நடக்கணும் வீடு வந்து சேர்றதுக்குள்ள கோழி கூப்பிட்டுரும் மறுநாள் எழுந்திருக்கவே முடியாது அடிச்சு போட்ட மாதிரி உடம்பெல்லாம் வலிக்கும் அப்புறம் ரொம்ப நாளைக்கு சினிமா ஆசையே வராது இப்பல்லாம் அப்படியா வாரம் வாரம் டிவியில சினிமா வருது டிவி இருக்கிற புண்ணியவதிகளோட வீட்டுக்குள்ள புளிச்சிப்பமா சின்னதும் பெருசும் சேர்ந்து அடைஞ்சு கிடக்குதுக இதுவும் போதாதுன்னு ஊர் மைதானத்துல பத்து நாளைக்கு ஒரு தடவை டெக்கும் டிவியும் வந்துடும் யாரோ சிலர் ஏற்பாடு செய்து வச்சிருப்பாங்க இப்பெல்லாம் வீடு தேடி வந்து சினிமா கதவை தட்டுது அந்த படங்களை திரண்டு கண் ஒரு படங்கள் வர சினிமாக்கள்லாம் மனுஷ மக்க உட்கார்ந்து பாக்குற மாதிரியா இருக்கு ஒரு கதை இருக்கா கருத்து இருக்கா ஒரு இழவும் இல்ல ஒரே ஆடுகாலித்தனம்தான் காம கூத்தும் அசிங்கம்தான் டவுசர் போட்ட சின்ன பையனும் பொண்ணும் காதலிக்க தண்ணீர்ல நனைய தாவணிய உருவ தூ அசிங்கம் இந்த கூத்துகளை மன கூசாம சின்னதும் பெருசும் விடிய விடிய பார்த்து ரசிக்குது பெருசுகளாவது காடு கரைகள்ல இந்த அசிங்கங்களை பேசி சிரிச்சு கழிச்சிருவாங்க பாவம் சின்னதுக உள்ளுக்குள்ளேயே பொத்தி பொத்தி அடகாத்து ஒண்ணுக்கு பத்தா உள்ளுக்குள்ள எதை எதையோ நினைச்சு தீயில பிடுங்கி போட்ட பிஞ்சு காய்களா அதுகளே வெந்து வெடிச்சு போயிருதுக இத காலத்தோட கூத்துங்கறதா இல்ல சினிமாவோட கூத்துங்கறதா அட கடவுளே என்ன பூங்கோத பேசிக்கிட்டு வந்தவ திடீர்னு சத்தமே இல்லாம ஆயிட்ட ஒண்ணுமில்ல அப்படின்னு சொன்ன பூங்கோத பெருமூச்சோட வெளி உலகத்துக்கு வந்தா இழுத்துக்கிட்டு ஓடுற நினைவுகளை இழுத்து பிடிச்சா நீ இன்னும் அந்த ராசாத்தி மகளைத்தான் நினைச்சுக்கிட்டு வர்றியா இல்ல இல்ல பொம்பளையா ஜென்மம் எடுக்கிறதே ஒரு பாவம் தானே ஆமா அது நெசந்தான் பூக்குற நேரம் நல்லா இருக்கணும் கால காலத்துல மாலை பூக்கணும் பூத்த மாலை வாடாம வாசமா வாழணும் அலுப்போட கொட்டினா பூங்கோத இதெல்லாம் எங்க ஒழுங்கா நடக்குது இந்த என்னத்தான் பாற புல்லு முளைக்காத பொட்டக்காடா என் பொழப்பு மாடத்தி சொன்னதை கேட்டு சட்டுன்னு குலுங்கி போயிட்டா பூங்கோத பக்கவாட்டுல திரும்பி அவளோட முகத்தை பார்த்தா மாடத்தியோட முகத்துல கனத்து நின்னுது சோகம் அந்த கண்களோட ஆழத்துல ஒரு வேதனை அவ முகத்தை பார்க்க திராணி இல்லாம பாதைய பார்த்தா பூங்கோத மனசு கிடந்து அடிச்சுக்கிட்டது பேச விஷயமே இல்லாம போயிட்ட மாதிரி திடீர்னு அங்க ஒரு வெறுமை ஆழ்ந்த துயரமான ஒரு மௌனம் நல்ல வார்த்தை ஏதாவது சொல்லி அவளை தேற்றணும்னு ஆசைப்பட்டா பூங்கோத ஆனா என்ன சொல்லி தேற்றது மாடத்தியோட சோகம் சொல்லி ஆறுதல் படுத்துற சோகமா எல்லா குமரிகளையும் போல மாடத்தையும் நல்லபடியா வளர்ந்தவதான் போடுற புதுவெள்ளமா கனவுகளோட பொங்கிச்சவதான் ஒரு பிறந்தது பிறந்ததுமே அது செத்தும் போச்சு அதுக்கப்புறம் மாடத்தியோட வாழ்க்கையில ஒரே சூறாவளி மயந்தா அவ புருஷனுக்கு என்ன கேடு வந்ததோ தெரியல அவன் மேல அவனுக்கு தீராத சந்தேகம் குற்றம் சொன்னா இல்லைன்னு நிரூபிக்கலாம் சந்தேகத்துக்கு என்ன பண்றது சீவி முடிச்சு பூ வச்சா சந்தேகம் எந்த புருஷனுக்காக பூ வைக்கிற அப்படிங்கற கத்தி குத்து வருத்தத்துல நொந்து போய் தலைக்கு எண்ணெய் கூட தேய்க்காம காஞ்சு கடந்தா அந்த நேரமும் ஈட்டிதான் நெஞ்சில பாயும் எந்த பயல நெனைச்சுகிட்டு இப்படி உட்கார்ந்து அப்படின்னு கேப்பான் அனுதினமும் செத்து செத்து வாழ்ந்தா அவ அப்ப இல்லாம ஆத்தா ஜாடையும் இல்லாம புள்ள பொறந்திருக்கு பாரு எங்க கடந்து பிறந்துச்சோ இது மாடத்திக்கு குழந்த பிறந்து இறந்ததும் ஒரு கிழவி வெள்ளத்தனமா சொன்ன இந்த வார்த்தை தான் அவனுக்குள்ள விஷமா இறங்கி ரத்தம் எல்லாம் பரவி மூளையோட நேரமே நீலம் பாஞ்சு போயிருச்சு அதுக்கு பிறகு மாடத்தியோட வாழ்க்கையே செத்து போச்சு அடியும் உதயுமா அவ உடம்பு ரணப்பட்டு போச்சு கொத்தி புடுங்கிற பாம்பு மாதிரி வார்த்தைகளால அவளுடைய மனசு நரகமா போச்சு அஞ்சு வருஷம் இழுபறிக்கு பிறகு அவ ஒரே துரத்தப்பட்டு வாழா வெட்டியாகி இங்க வந்து விழுந்தவதா ஆதரவா இருந்த அம்மாங்கிற ஜீவன் ஒடுங்கி போய் பனமரமா நிக்கிறா காய் காய்க்காத வெற்று மரம் அந்த சூன்யமே அவளுக்கு விடுதலையா தோண பாதி ஆயில அப்படியே கரைச்சிட்டா பூங்கோதையும் மாடத்தையும் பருத்தி தோட்டத்துக்கு வந்து சேர்ந்தாங்க கோடை பருத்தி செடி நெஞ்சு உயரத்துக்கு இருந்தது கால் வச்சு விலக்கி உள்ள போக முடியல அத்தனை அடர்த்தியா இருந்தது ஓடி ஓடி பருத்தி எடுத்தாலும் மடி நிறைய மறுக்குது மடியில கிடக்கிற பருத்தியும் பங்கப்பட்டு மூலியான பெண்ணோட வாழ்க்கைய போல கொத்தையும் கொதுக்கலுமா இருந்தது வாய்க்கால்ல வருச வரிசையா அகத்தி மரம் அதோட சிம்புகள்ல சோத்து தூக்கு சட்டிகள் தொங்கிக்கிட்டு இருந்தது சுத்திலும் பேச்சு சத்தம் ஊர்புரணி கேலி கிண்டல் சிரிப்பு சத்தங்கள் பூங்கோத நெரப்பு பருத்திய பொறுக்குனா கட்டவரல் காந்தல் எடுக்க ஆரம்பிச்சது அவளுக்கு பக்கத்துல பருத்தி எடுத்துக்கிட்டு இருந்தா சுந்தரி மத்தவங்களை விட ரொம்ப பிந்தி கிடந்தா ஏன் சுந்தரி கொமரி புள்ள இப்படி பிந்தி கிடக்கிறியே விறுவிறுன்னு எடுத்துட்டு வா ஏன் தான் இருக்கேன் மதுனி நீங்க தான் பொடு பொடுன்னு போறீங்க இந்த பொண்ணு கொமரியாகி ஏழு வருஷம் ஆயிடுச்சு அதை விட கூடுதலா கூட இருக்கும் இன்னும் இவளுக்கு மாலை பூக்கவே இல்லை இவளுக்கு பிறகு ஊர்ல பூத்த பொண்ணுங்க எல்லாம் மாலை பூத்து பிரசவம் முடிஞ்சு புள்ளையும் கையுமா மாறிட்டாங்க இவளை சுத்தி கால வெள்ளம் இயல்பா கடந்து ஓடிக்கிட்டு இருக்க இவ மட்டும் ஒத்த மூங்கிலா நின்னுக்கிட்டு இருக்கா சுந்தரி பாக்க ரொம்ப லட்சணமா இருப்பா மூக்கு மொழியுமா கட்டான உடலோட இருப்பா பார்த்த எவனும் சொக்கி போவான் ஆனா அப்படி இருந்தும் வந்த வரன்கள் எல்லாம் நகை பிடிச்சா பொண்ணு பிடிக்கல பொண்ணு பிடிச்சா நகைப்பத்தலன்னு ஒவ்வொரு காரணம் இப்படியே வாய்ப்புகள் எல்லாம் நழுவிட்டு இருக்கா இவளுக்கும் மனசு இருக்கு ஆசை இருக்கு சிலிர்ப்பு இருக்கு உயிர் இருக்கு ஆனாலும் மரக்கட்டையா கிடந்தே தீரணும் இதெல்லாம் என்ன கொடுமையோ இப்பெல்லாம் ஊர் பொண்ணுங்க அவ முதுகுக்கு பின்னாலேயே குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க இவ பூத்த நேரம் தோஷமான நேரம்னு பேசிக்கிறாங்க பாவம் இவ உள்ளுக்குள்ள எம்புட்டர் ரணப்படுறாளோ தெரியல சொல்லி அழ முடியாத அவமானத்திலையும் அவஸ்தையிலையும் தினம் தினம் நொந்து புழுங்கிட்டு இருக்கா இப்படி போனா வாழ்ற உயிரே சுமையாகி வெதும்பி வெந்து வறண்டே போயிருவா இவளை பெத்து வளர்த்த வயிறு என்னமா கொதிக்கும் அட பாதரவே இந்த கொடுமை எந்த பாதகத்துக்கும் வரக்கூடாதுடி அம்மா சாயங்காலமாச்சு பூங்கோதைக்கு பிள்ளைங்களோட ஞாபகம் வந்தது பள்ளிக்கூடத்தில இருந்து வந்திருப்பாங்க அடைச்ச கதவுல வந்து முட்டியிருப்பாங்க மடியில விழுந்து நடந்த விளையாட்டு சண்டைகளை கெஞ்சல் சொல்லி மகிழணும்னு நினைக்க நினைக்க அவளுக்கு தவிப்பா இருந்தது மனசுக்குள்ள இந்த நினைப்பு பின்னவே வேலை பாரமா தெரிஞ்சது மனம் பரபரத்துது வீட்டை நோக்கி ஆவலா பறந்துகிட்டு இருந்தது ஆச்சு விரிச்ச சம காலத்துல கொட்டிய பருத்திய பெரிய பொட்டலமா கட்ட மாடத்தையும் பூங்கோதையும் திரும்ப நடைய கட்டினாங்க இப்போ பூங்கோதை நடைய எட்டி போட்டா பிள்ளைங்க அவ மனச சுண்டி இழுத்துக்கிட்டு இருந்தாங்க அதனால கால் தரையில பாவாம ஓடுச்சு ஊருக்குள்ள பாஞ்சா தெருவ கடந்தா வீடு இருக்கிற தெருமுனைய தொட்டுட்டா அதோ பூட்டி கிடக்கிற கூற வீடு வாசல் வாசல்படியில மூணு பைக்கட்டுகள் மத்த ரெண்டு விளையாட போயிருக்குமோ வீட்டு வாசல்ல மூத்தவ மட்டும் சுருண்டு உட்கார்ந்துருக்காளே அவட்டுப்பட்ட கொடியா வாடி போயிருக்காளே எதுக்கு முகம் வெளுத்து போயி அப்படி என்ன வாட்டம் அழுது கரைஞ்ச மாதிரி இருக்காளே அவ கண்ணுல அப்படி என்ன சோர்வு சுருண்ட கிடக்குற அளவுக்கு உடம்புல என்ன தளர்வு பூங்கோதைக்கு பகீர்னு இருந்தது அடிவயத்த கலக்குச்சு மனசுல ஒரு நெருடல் ஒருவேளை பூத்து உக்காந்துட்டாளோ ஐயோ அதுக்குள்ளாகவா அடி பாதகத்தி நான் என்ன பண்ணுவேன் இன்னும் பத்து எட்டு தான் இருந்தது கூங்கோதைக்குள்ள பயத்தோட நடுக்கும் குப்புன்னு உடம்பெல்லாம் வியர்த்து போச்சு மனசுல ஒரு நிமிஷம் சுந்தரி மாடத்தி இவங்களோட நினைப்பு வந்தது கால்கள் பரபரத்து பின்ன ஓடி பாஞ்சா மனசெல்லாம் பதபதச்சு போக கிட்ட கேட்டா என்னடி என்னம்மா செய்து என்னடி சொல்லி தொலையேண்டி அம்மா ஒண்ணுமில்லம்மா பிறகு ஏன் இப்படி வாடி போயிருக்க மத்தியானத்திலிருந்து மண்டை இடிமா அம்புட்டுதானா அவளுக்கு அப்போதான் உயிரே வந்தது மனசோட முறுக்கெல்லாம் தளர்ந்து கால் தரையில உண்ண மாதிரி ஒரு நிம்மதி பயத்துல படபடத்த மனசு கொஞ்சம் அடங்குச்சு வியர்வையில காத்து போட்ட மாதிரி மனசுக்குள்ள ஒரு குளிர்ச்சி கதவை தரந்தா மகளை ஆதரவோடு அணைச்சு உள்ள கூட்டிட்டு போனா நடையில உட்கார்ந்து சுவர்ல சாஞ்சா உஸ்ன்னு விட்ட பெருமூச்சுல உடம்பு மனசோட அயற்சி முழுசும் கரைஞ்சு போக தங்கோ கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா அப்படின்னு சொன்னான் தண்ணி சொம்ப நீட்டின மகள பார்த்தா பூங்கோத உள்ளுக்குள்ள முள்ளு முள்ளா உறுத்தல் மனுஷத்தனமான உறுத்தல் நான் பயந்து சரிதானா மண்டை இடியினதும் பயம் தெளிஞ்சு சந்தோஷப்பட்டேனே அது சரிதானா புள்ள வளர்றத நினைச்சு சந்தோஷப்பட வேண்டிய பெத்தவனா நான் எதுக்கு பயப்படணும் அவளுக்குள்ள வெக்கமான ஒரு வேதனை உணர்வு தோணுச்சு மறுபடியும் மனசுக்குள்ள மாடத்திகளும் சுந்தரிகளும் வந்து நின்னாங்க பொண்ணா பொறந்தவளை கிழிச்சு கேவலப்படுத்துற ஊர் உலகத்துக்கு பயந்து என்ன ஆக போகுது துன்பம் வந்தா செத்தா போறோம் மல்லு கட்டி பொறல இல்லையா அப்படித்தான் இதுவும் பெற்றவளோட மனசுக்குள்ள புதிய தெளிவு வந்தது துணிச்சல்ல வந்த பாச பெருக்கோட கண்ணு இங்க வா அப்படின்னு எல்லை மீறிய கனிவோட மகளை கூப்பிட்டா அம்மா எதுக்கு கூப்பிடுறான்னு புரியாம கிட்ட வந்த சிறுமிய புடிச்சு இழுத்து மடியில போட்டு இருக தழுவிக்கிட்டா பூங்கோதை மகளோட பிஞ்சு கன்னத்தை வலது கையால வருடி நெகிழ்ந்து போன மனசோட மகளோட நெற்றியில வாழ்த்துறத போல முத்தம் கொடுத்தா குழஞ்சு மிருதுவாகி போயிருக்கிற அம்மாவோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியாம அந்த சின்ன பொண்ணு மிரள மிரள முடிச்சது அத பார்த்த பூங்கோதையோட கண்கள்ல ஏனோ ஈரம் கசிஞ்சது கதை முடிவடைந்தது வயசுக்கு வர சின்ன பருவத்துல இருந்து வாழ்க்கை முடிகிற முதிய பருவம் வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெண்கள் எத்தனை எத்தனையோ கஷ்டங்களை தங்கள் வாழ்க்கையில சந்திக்கிறாங்க அந்த நிகழ்வுகள்ல சிலத அருகே இருந்து பார்த்த மாதிரி மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த கதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம் நன்றி